நண்பர்களே, குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வலிமை போன்ற வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய குவைத் பற்றிய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். முதலில் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 6063 பேருக்கு வைரஸ் பெருந்தொற்று. ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்க கண்டார். கடந்த 24 மணி நேரத்தில் 5129 பேர் வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்து சென்றிருக்கின்றார்கள். அதே நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் 91 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 29,000 பேரிடம் வைரஸ் பரிசோதனைகள், பிசிஆர் பரிசோதனைகள், ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் வைத்தியசாலைகளில் வைரஸ் பெருந்தொற்று என்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 51,718 நபர்கள் ஆகும். குவைத் முனிசிபலிட்டியானது தொழில்நுட்ப குழு இன்று காலை யாஃபர் பாலத்தை மூடுவதற்கும் விபத்துக்களை தவிர்க்க சைக்கிள் ஓட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். ஓட்டுநர் தேர்வில் ஆள் மாறாட்டம். ஓட்டுநர் தேர்வில் ஆள் மாறாட்டம். குவைத் பெண்மணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டிரைவிங் டெஸ்டில் டிரைவராக இவ்வாறு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட பெண் ஒருவரே பிடிபட்டுள்ளார். இந்த சம்பவம் யகாராவில் இடம்பெற்றுள்ளது. ஓட்டுநர் தீர்வுக்கு வந்த இளம் பெண் மீது சந்தேகமடைந்த அதிகாரி தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னோக்கு பெண் முரணானப்பதில் பழங்கியுள்ளார். அந்த பெண் தோழிக்காக ஆள் மாறாட்டம் செய்து கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஆவணங்களில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒற்றுமையில்லை என்று தெரிவித்ததை அடுத்து போக்குவரத்து காவலர் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். ஓட்டுநர் தீர்வுக்கு விண்ணப்பித்த பெண்ணையும் கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணையும் கைது செய்தனர். மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். விசாரணைகள் தொடர்கின்றது. குவைத்திலும் ஆள் மாறாட்டம் செய்து இப்படியான வேலைகள் நடக்கின்றது. அதுவும் குவைத் பெண்மணி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மார்ச் 1 தொடக்கம் கடனிலை ஊழியர்களுக்கு இலவச உணவு விநியோகம். வர்த்தகம், தொழில்துறை அமைச்சகம், சுகாதாரம், உள்துறை அமைச்சகங்களில் உள்ள முன்னணி ஊழியர்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் விநியோகிப்பதற்கான திகதி மார்ச் 1 என்று நிர்ணயித்துள்ளனர். குவைத் ஹெட்டரிங் நிறுவனம், சமூக விவகார அமைச்சகம் ஆகியவற்றுக்கு எழுதிய கடிதத்தில் கூட்டுறவுச் சங்கங்களின் பணிகளுக்கு பொறுப்பான அதிகாரம் என்ற வகையில் வணிக அமைச்சகம் முன் வரிசைகளுக்கு இலவச பொருட்களை வழங்கும் முறையை பொறுத்தவரை தற்போதைய முறையில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, தூள், பால்மா, தாவரகண்ணெய், தக்காளி மற்றும் கோழி நடைமுறையுள்ள நிலையான அளவுகளின்படி மார்ச் 1 தொடக்கம் உணவுப் பொருட்கள் விநியோகத் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதும் 48 மணி நேரத்துக்குள் 60 வெளிநாட்டவருக்கான 60 வயது வெளிநாட்டவருக்கான காப்பீட்டுத் தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் முடிவு செய்ய வேண்டும். குவைத் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் பொது ஆணையகத்தின் பிரதிகளுக்கும் இடையில் சந்திப்பை தொடர்ந்து 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டில் அல்லாத பட்டதாரி அல்லாதவர்களுக்கான காப்பீட்டுக் கொள்கையின் விலை அடுத்த 48 மணி நேரத்துக்குள் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அல் ஹவாஸ் மேற்கோள் காட்டி தகவலறிந்த ஆதாரங்களின் அடிப்படையில் காப்பீட்டு செலவை இயக்குநர் குழு ஒப்புக்கொள்ளவில்லை, ஏனெனில் இது அதன் மதிப்பை குறைக்கலாம் அல்லது இந்த வகை மக்கள் காப்பீட்டை செலுத்துவதை சாத்தியமாக்குவதற்கான பிற தீர்வுகளை காணலாம். சிலரால் முன்மொழியப்பட்ட காப்பீட்டு செலவு 500 தினார், 5 தினார் நுழைவு கட்டணம் ஒவ்வொரு முறையும் ஒரு நபர் மருத்துவமனைக்கு சென்று 10% செலுத்துவது பொருத்தமானது அல்ல. சமீபத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதாபிமான அணுகுமுறை சேவை செய்யாது ஆதாரங்கள் தெரிவித்தன. பணி அனுமதி புதுப்பித்தலின் மதிப்பை குறைப்பது தொடர்பான நீதி அமைச்சரும் விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சருமான யாமல் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் அப்துல்லா அல் சலமான் காலத்தில் இயக்குனர் குழுவின் கடைசி முடிவோடு ஒப்பிடுகையில் அனுமதி புதுப்பித்தலான கட்டணத்தை 50% குறைத்தது. தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மனிதாபிமான பரிமாணத்தை கொண்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து பாசலிருந்து வந்த 40 கேன் திரவ கஞ்சா எண்ணெயுடன் சுமார் 10 கிலோ போதைப்பொருளுடன் சுங்க ஆணையகத்தினர் கைது செய்திருக்கின்றனர்.
குறிப்பாக சரக்கு துறையினர் முறியடித்திருப்பதுடன் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பாசம் மூலம் வருவது குறித்து முன்னரே தகவல் கிடைத்ததாகவும் தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 10 கிலோ போதைப் பொருள் மற்றும் 40 டின்களில் கஞ்சா எண்ணெய் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெறுநர் ஒரு அரபு நாட்டவர் என்றும் அவர் தகுதி வாய்ந்த அதிகாரிக்கு பரிந்துரைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. விசாரணைகள் தொடர்கின்றது. குவைத் வானிலை எப்படி இருக்கு நண்பர்களே? சில பகுதிகளில் மழை பொழிவதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இதை கேட்கின்றோம். குறிப்பாக அப்தலி பகுதியில் மழை பொழிவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கும் உறவுகள் யாரேனும் இருந்தால் தெரியப்படுத்துங்கள். குவைத்தின் நேஷனல் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்தில் காயமடைந்த மேலும் ஒரு இந்தியர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னர் ஏற்கனவே 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார்கள். நினைவூட்டத்தக்கது, இன்றைய தினமும் ஒரு நபர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார். குவைத்தின் நேஷனல் பெட்ரோலிய நிறுவனத்தின் மினா அல் அஜ்மதி சுத்திகரிப்பு எரிவாயு திரவமாக்கல் பிரிவில் சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒப்பந்த தொழிலாளியான ஒரு இந்தியர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றார். நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த வேதனைகளையும் வருத்தத்தையும் நிறுவனம் தெரிவித்துக் கொள்வதோடு அதேபோல் அனைத்து ஊழியர்கள் உயிரிழப்பின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக நிறுவனம் விடுத்துள்ள அனுதாபச் செய்தியில் சொல்லியுள்ளனர். அதேபோல் மீதமுள்ள காயமடைந்தவர்கள் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், இந்த தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 5 உயர்வடைந்திருக்கின்றது. 5 நபர்களில் 2 பேர் விபத்து நடந்த நேரத்திலும், 2 பேர் சில தினங்களுக்கு முன்பு சிகிச்சை பலன் அளிக்காத நிலையில் உயிரிழந்த நிலையிலும், இன்னும் மற்றொரு தொழிலாளி உயிரிழந்த துயரமான செய்தி தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளன. குவைத்தில் இன்றும் மழை பெய்யும், நாளையும் மழை பெய்ய வாய்ப்புகள் அதிகம், நாளை வரை நீடிக்கும் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இன்று மாலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை வரை நாட்டில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வாளர் முகமது ஹரம் தெரிவித்துள்ளார். அதேபோல் செவ்வாய்க்கிழமை மாலை முதல் அடுத்த வியாழன் வரை வானிலை சீராக இருக்கும் என்றும், குறைந்த வெப்பநிலை 10 டிகிரி வரை இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குவைத்தின் கடற்கரை பகுதியில் இந்திய இளைஞர் உடல் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. சில மணி நேரங்களுக்கு முன்பு சாஃபியா கடற்கரை பகுதியில் 34 வயதான இந்திய இளைஞர் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அவருடைய உடலை பார்த்த நபர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்தியன் உடலை கைப்பற்றியாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விரிவான தகவல்களுக்காக உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும், முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இவர் இயற்கை உயிரிழப்பு என்று தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகள் தொடர்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. நன்றி.